எனக்கு பயமா இருக்குங்க. ஆமா, அண்ணனுக்கு குழந்தைங்க? ஆஸ்திக்கு ஒன்னு, ஆசைக்கு ஒன்னு. பிரியா பிரகாஷ் எப்பவும் செத்து போனதன் காதலி நினைச்சு இப்பவும் பேச்சுலரா இருக்கிறவங்க மாமா சுந்தர பாண்டிய வம்பு கிழக்கிறது தான் அவங்க வேலை. எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மா, அதுதான் உன் அத்தை கற்பகம்மா. அவங்கள பார்த்தா பிறந்த குழந்தை கூட கையெடுத்து கொடுக்கும். ஐயா, உங்களுக்கு சொத்து சுகம் மட்டும் தேடி வச்சுட்டு போகலாமா? இந்த ஊரே வாழ்ற அளவுக்கு உன்னையத்தையும் தேடி வச்சுட்டு போயிருக்காருமா? என் குழந்தைக்கும் நீங்க தாமா பேர் வைக்கணும். முருகா, அண்ணாவை கூப்பிடு. கரப்பாம்பூச்சிமாமா. இந்த கரப்பாம்பூச்சி பைத்தியம் எப்பதான் உன்ன விட்டு போகுமோ? அது இல்லவாமா, கரப்பாம்பூச்சி உங்க மேல போச்சா? அம்மா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா, அத நான் மறந்துட்டேன். தட்டி கூப்பிடலாம் நினைச்சேன், கரப்பாம்பூச்சி தட்டலாம் நினைச்சேன், ரெண்டும் சேர்ந்து பட்டுச்சா? அடி லேசா பட்டுச்சுமாமா. லேசாவா? அம்மா எங்க இருந்து கூப்பிட்டாங்க? வெளியில இருந்து கூப்பிட்டாங்க, கூட நாலு பேர் இருக்காங்க. இந்த பணத்துக்காகத்தான் இருக்கும். ஏய் முருகா, இந்த வர்றேன். என்ன கூப்பிட்டீங்களா? என்னது இல்ல, அவரை மாதிரி போடுங்க, நல்லா இருக்கும் சொன்னேன். அறிவு இருக்கா உனக்கு? அடிப்பக்கத்துக்கு போய் பாலிஷ் போடுறீங்க. நீங்க தானே சொன்னீங்க அழுக்கா இருக்கிற இடத்துல பாலிஷ் போடணும். இன்னும் போய் பாலிஷ் போட சொன்ன பாரு, என்ன அதாலேயே அடிச்சுக்கணும். சரிங்க. என்னடா இது, அடிக்கணும்னு கேட்டீங்களே? போடா. அந்த முருகன் பழனி மலைக்கு ஏன் போனான்னு இப்பதான் புரியுது. எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு இருக்குது. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா ஆச்சு? கரப்பா பூச்சிமாமா. ஏய் அஞ்சலி, ஏண்டி கத்துன? அக்கா, அம்மா ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பா பூச்சி போச்சா? அது வந்துமா, ஜாக்கெட் காய போட்டிருக்கல, அதுல கரப்பா பூச்சி இருந்தா அது சொல்ல வந்தா. போடி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கோ. ஆனந்த் நீக்கு வந்தாலும் வந்துடும், அதுக்கு முன்னாடி இப்படி போய் நிக்காத. போ. சரிக்கா. என்னடா பண்ணிட்டு இருந்த? கரப்பா பூச்சி அம்மா. எங்க இருந்து பிடிச்ச? ஜாக்கெட்டுக்குள்ள. ஜாக்கெட்டுக்குள்ள கை விட்டு பிடிச்சியா? ஏய், ஆடு குட்டி போட்டதுன்னா அஞ்சு நிமிஷத்துல நடக்கு. ஆமா, ஆடு குட்டி போட்டாலும் அஞ்சு நிமிஷத்துல நடக்கு. அவ்வளவு பெரிய யானை குட்டி போட்டாலும் பத்து நிமிஷத்துல எல்லாம் நடக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் பிறந்தா நடக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது, அறிவு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. சில ஜென்மங்க அறிவே இல்லாம வாழ்ந்து செத்து போயிருக்கேன். சொல்றீங்க என்னத்தான்? டம்ளர்ல குடிக்க மாட்டேன், பழக்கம் இல்ல. எத்தனை நாளைக்கிட்ட ஆடு மாடு மாதிரி அறிவு இல்லாம தெரிஞ்சிட்டு இருப்ப? நீங்க அறிவுபூர்வமா ஏதாவது கேளுங்க, சொல்றேன். அந்த அளவுக்கு ஐடியா? ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. டைம் இஸ் கோல்டினோ. பூனை தண்ணி குடிக்குமா?
என்ன மாமா குடிக்கும் மாமா? நீ பாத்தியா, அலை குடிக்கும் போது தண்ணி குடிக்காதா? பால்ல தண்ணி கலந்தாவே குடிக்காது, அதப்பறம் தண்ணி குடிக்கும். இப்ப நீங்க என்னதா சொல்றீங்க? தண்ணி குடிக்காதுங்கற. நான் குடிக்கும்ங்கற. தண்ணி குடிக்காது. குடிங்க. சரி, அப்ப ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து என் கண்ணு முன்னால தண்ணி குடிக்க வை. அப்படி குடிக்க வச்சிட்டேன்னா கால்ல இருக்கிற இந்த பழைய செருப்பை என் தலையில வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடக்கிறேன். என் கால்ல போடுற செருப்பை நீங்க செமக்கிறதுக்காகவே ஒரு பூனையை பிடிச்சு தண்ணி குடிக்க வைக்கிறேன். ஐயையோ, நான் இப்ப பூனைக்கு எங்க போவேன்? ரைஸ் மில்லுக்குள்ளார போடா, பூனை இருக்கும் பிடிச்சிட்டு வா. போறேன், பூனையோட வர்றேன். கொஞ்சம் அப்பவே வந்துட்டேன். இவங்க என் அண்ணி கங்கா. ஐ அம் சங்கீதா. ஐ அம் ரஜினா. ஐ அம் ரேகா. சுஜிதா. ஐ அம் கணேஷ். ஐ அம் நவீன். வணக்கம். நான் அப்புறம் வரேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்லன்னா எல்லாரும் இங்கதான். எல்லாம் ஒன்னா சேர்ந்து படிப்பாங்களா? ஆ, மேல போய் பாருங்க, தெரியும். உட்காருப்பா. பெங்களூர்ல எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, உங்களை பார்த்தா அப்படியே இருக்கீங்க. ஒரு டிக்கெட் மட்டும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது வந்து தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. தியானமா? என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா, முத்தம் கொடுத்த சத்தம் வரத்தனை செய்யும். முத்தம் கொடுத்தானா? எப்படி எப்படி கொடுத்தா? மரியாதையா சொல்லிடு, இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயும் சொல்லி உங்களை பார்க்க விடாம செஞ்சிருவேன். இப்படி கைய வச்சு முகத்தை திருப்பி அவரு கையாலே கழுத்து பிடிச்சி என் முகத்தை அவர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே முகம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கிட்ட போகும்போதே அவரு விரலால என் கண்ணத்தை இப்படி தடவி அவர் மூச்சு என் மேல படுற அளவுக்கு அவர் உதட்டி என்கிட்ட கொண்டு வந்து இப்படிதான் கொடுத்தாரு.
என்ன உமா அதிர்ச்சியா இருக்க? இல்ல ஆத்திரமா இருக்க. இவ்வளவு நாள் பழகியோ அந்த ராஜேஷ் இப்படி ஒரு கிஸ்ஸ கொடுத்ததே இல்ல. நான் முதல்ல போய் அந்த யூஸ்லெஸ் பாக்கணும். டீ காபி சாயா, டீ காபி சாயா, டீ காபி சாயா. ரயில போற மாதிரியே இருக்குண்ணே. இந்த டீக்கல்ல டீ குடிச்சா அப்படிதான் இருக்கும். இல்லன்னா ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல டீ குடிச்சிட்டு இருந்தோம்ல. ஏ நீலகிரி எக்ஸ்பிரஸ் வாய் மூடுறா. வாங்க முதலாளி. வணக்கம் முதலாளி. ஏண்டா வணக்கத்தை டீ போடுற மாதிரி சொல்ற? இப்படி சொல்லேண்டா. பழக்க தோசைங்க. என்னங்க வேணும்? ஒரு கிளாஸ் பிராந்தி வேணும். ரெண்டு டீ போடு. சரிங்க முதலாளி. என்னமாமா ரெண்டு டீ போட சொல்லிட்டு உன்னை காமிக்கிறீங்க? அவன் கண்ணுக்கு இது ரெண்டா தெரியும், எனக்கு தான்டா தெரியும். என்ன தலைமை ஆசிரியரா? இல்ல அப்புறம் எப்படி சொன்ன? எனக்கு பயமா இருக்கு. போடுறா? இல்ல ஏன்
சீத்துள் இல்லையா? இருக்கு. சர்க்கரை இல்லையா? இருக்கு. பால் இல்லையா? அதுவும் இருக்கு. அப்புறம் ஏன்டா டீ போட மாட்டேங்கிற? நான் மானம் ரோஷம் உள்ளவன், உங்க குடும்பத்துக்கே டீ தர்றதில்ல. பாத்தியா, நான் கடை வச்சு கொடுத்த என்ன சொல்றான்னு பாரு. வா போலாமா? பர்மிஷன். யூ டு சம்திங். எஸ். இது எத்தனை? ரெண்டு. இப்ப சொல்லு இது எத்தனை? பண்ணு. அடிச்சது கண்ணு சரியாயிருச்சு. போங்க. டீ கடைக்கார நம்மள கேவலமா பேசுறான் பாரு. அட, டீ கடைக்காரன விடுங்கமாமா. இந்த அப்புசாமி குப்புசாமி இருக்காங்களே, யாரு இந்த கண்ணாத்த பொண்ணாத்த பசங்க? அவங்களே தான். என்னங்கறானுங்க? வீடு வீடா கதவு தட்டி நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா சொல்லிருக்காங்க. பம்பாய்கறி அழகாவே இருக்கிறான். இது வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி இவனுக்கு பேசுறானுங்க, இனி இவனுங்களை பத்தி தூர பேசும்பாரு. நிலு நிலு, அண்ணன் தம்பி ஒரே சிகரெட்டை மாத்தி மாத்தி குடிக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குது. அண்ணன் தம்பி என்ன இப்படி இருக்கணும்டா? எந்த தீய சக்தியும் எங்களை பிரிக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுல பாசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க வேலை செய்றீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல. என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி. என்ன சம்பளம் வாங்குறீங்க? மாசம் 2000 ரூபாய். இவன் கூட பிறந்தவனா தம்பி? நீங்க எங்க வேலை செய்றீங்க? தாசில்தார் ஆபீஸ்ல. என்ன படிச்சிருக்கீங்க? 10ஆம் கிளாஸ். என்ன சம்பளம் வாங்குறீங்க? மாசம் 3000. என்ன புடிச்சு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? இனி நம்ம வீட்டு நாய்த்த பேச மாட்டானுங்க, இவனுக்கு நாய்த்த தான் பேசுவானுங்க.